Taste the Daily. தீபாவளி விடுமுறை முடிந்து சென்னை பெங்களூரு ஹொசூர் பகுதிகளுக்கு வேலைக்கு செல்லும் பொதுமக்களால் வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. அதே சமயம் பேருந்து நிலையத்தில் போதிய இருக்கை வசதி இல்லாததால் பயணிகள் நடைபாதைகளில் அமர்ந்து பேருந்துக்காக காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். முரளி, வணக்கம். முழு விவரம். பனிமொழி, இந்த தீபாவளி பண்டிகை விடுமுறை முடித்துவிட்டு இந்த பணிக்கு செல்பவர்கள் இந்த வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் குவிந்ததால் இந்த பயணிகளின் கூட்டமானது அலைமோதி காணப்படுகிறது. இந்த வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பக்கத்து மாவட்டமான திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த தீபாவளி பண்டிகைக்காக சென்னை, பெங்களூர், ஒசூர் ஆகிய பெருநகரங்களில் இருந்து இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கு தங்களுடைய சொந்த ஊருக்கு வந்தார்கள். இந்த நிலையில் தீபாவளி விடுமுறை மற்றும் சனி ஞாயிறு வார விடுமுறை என நான்கு நாட்கள் விடுமுறை முடித்துவிட்டு இந்த பணிக்கு செல்வ அதாவது தீபாவளி விடுமுறை முடித்துவிட்டு பணிக்கு செல்வதற்காகவும் அதே போன்று தீபாவளி விடுமுறைக்கு உறவினர்கள் வீட்டிற்கு வந்தவர்கள் என தங்களின் சொந்த வீட்டிற்கு செல்வதற்காகவும் இந்த வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் குவிந்ததால் இந்த வேலூர் புதிய பேருந்து நிலையம் ஸ்தம்பித்து காணப்படுகிறது. இந்த பயணிகளை சிரமமின்றி செல்வதற்கு இந்த வேலூர் உட்பட முக்கிய மாவட்டங்களிலிருந்து இந்த சிறப்பு பேருந்துகள் தமிழக அரசால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையிலும் பேருந்து கிடைக்காமல் பயணிகள் இந்த கூட்டம் என்பது அலைமோதி காணப்படுகிறது. மேலும் சிறப்பு பேருந்துகள் என்ற பெயரில் கிராமப்புற பகுதிகளில் இயக்கப்படும் டவுன் பஸ் என்ற சொல்லக்கூடிய அந்த பேருந்துகளை சென்னை, தாம்பரம் உள்ளிட்ட நீண்ட தூரத்திற்கு இயக்கப்படுவதால் அப்பகுதியில் அந்த பேருந்துகள் வந்து பாதி வழியிலே பழுதாகி நின்று அங்கு பயணிகளும் சிரமத்திற்கு உள்ளாக இருப்பதாகவும் ஒரு புகார் எழுந்திருக்கிறது. அதே போன்று மேலும் இந்த வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் அதாவது இந்த மக்கள் கூட்டம் அதிகமானதால் இருக்கைகள் குறைவாக இருப்பதால் அங்கு அவர்கள் நடைபாதையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி. முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.